ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஃப்ரான் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். அதாவது ரால் பொரியல். அந்த ரால் பொரியலை எப்படி டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுவும் வீட்டில் உள்ள சிம்பிளான பொருட்களை வச்சே. அரை கிலோ ரால் நான் எடுத்திருக்கேன். இந்த ராலோட பேர் வந்து தாள ரால். இந்த ராலை வந்து நல்லா உரித்து எடுத்துக்கிறணும். ஏன்னா வந்து எதுவும் அந்த தொலிகளில் இது இருக்கக்கூடாது. அதே மாதிரி உள்ளேயும் நடுப்பகுதியில் கொஞ்சம் கருப்பாக ஒன்று இருக்கும், அந்த பகுதியும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி தாளரால் வந்து 1 கிலோ 450 வரைக்கும் ப்ரைஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து நான் 400 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ரொம்ப ரொம்ப அழகாகவே நான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலே உங்களுக்கு தெரியும். இதை வந்து எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இது நம்ம ஊர் பனைக்குளம் சைடுனா நம்ம கடற்கரையில் போய் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கி அப்போயே யூஸ் பண்ணலாம். அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அம்மாபண்டத்து சைட்லேயும் இதை வந்து ரொம்ப அடிக்கடி கிடைக்கும்னே சொல்லலாம். நீங்கள் தேவையானா அங்கே போய் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஃப்ரைக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா வந்து இந்த ரால் ஃப்ரைக்கு இந்த 3 தான் ரொம்ப முக்கியம் சொல்லணும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த சாறுகளை மட்டும் 3 ட்ராப் அளவு நீங்கள் ஊற்றிக்கலாம். அதை ஊற்றி நல்லா பிசைஞ்சு அதை கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வைக்கணும். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஊற வைக்கிறனால அதில் உள்ள ஜூஸ் எல்லாம் அந்த ஃப்ரான்குள்ளே உள்ளே போயிடும். அதாவது அந்த ராலுக்குள்ளே போயிடும். ராலுக்குள்ளே போச்சுன்னா அது பொறிக்கும் போது அதோடய டேஸ்ட்டே வேறன்னு தான் சொல்லணும். கடற்கரையில் கப்பலில் போய்கிட்டு இருக்கவங்க இதை வந்து அடிக்கடி செய்து சாப்பிடுவாங்க. அதுக்காக வந்து அவங்க வந்து மேலே போடக்கூடிய அந்த மசாலாக்கள்லாம் வீட்லேயே ரெடி பண்ணி கொண்டு போயிடுவாங்க. ராலாக இருந்தாலும் மீனாக இருந்தாலும் கறியாக இருந்தாலும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னா பிரட்டி வச்சுட்டு பொறிச்சோம்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலாக்கள் உதிராமே இருக்கும். அதனால் வந்து நான் 1-5 நிமிஷம் ஊற வச்சிடுறேன். அதுக்குள்ளேயே நமக்கு தேவையான எண்ணெயை நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ரால் பொறிச்சிட்டு நம்ம அந்த எண்ணெயில் சாதம் போட்டு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே பிரியாணி மாதிரி இருக்கும். எந்த ஒரு டிஷ்ஷோடையும் ரால் வந்து ரொம்பவே காம்பினேஷன்னா சொல்லணும். எந்த ஒரு டிஷ்ஷுக்கும் நம்ம வந்து தொட்டுக்க வச்சுக்கிட்டோம்னா செம்ம வேறு லெவல் டேஸ்ட் தான். ரால்னாலே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி பொறிச்சு சாப்பிட்றது இன்னுமே நிறைய பேருக்கு விருப்பமாக இருக்கும். இந்த ராலை என்றைக்காவது செஞ்சு சாப்பிட்றனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியான ரால் ஃப்ரை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இன்னும் நிறைய சூப்பரான வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நான் அடுத்த வீடியோ என்ன வீடியோ போட போகிறேன்னா பர்த்டே விழா தான். இன்றைக்கி எல்லோரும் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரால் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் உங்கள் குட்டீஸ்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் வந்து ராலை எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்டில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கலர் போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. கண்டிப்பா இதுல நேச்சுரல் கலர் மட்டும்தான் நான் சேர்த்திருக்கேன், வேற எந்த கலரும் ஆட் பண்ணல. எத்தனை பேருக்கு வாய் ஊறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இந்த ரால நம்ம ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணிடுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.